ஒவ்வொரு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க பேசி பேசிகிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு ஸோ இனி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நோவே ஹோம் வந்து டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ரூமர்ஸ் வந்து இங்கே வெளியே எக்கச்சக்கமாக பரவிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த ரூமர்ஸ் பரவதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன ஏன் அது இப்படி பரவுது இது உண்மையாகவே டிலே ஆகிடுச்சா இல்லையா சோனி டிலே பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக வா ஒன் ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சேனல் புதுசாக மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் இனிமேல் கண்டிப்பாக வரும் ஹாலிவுட் கண்டிட்டு வரும் மேபி மூவியோட ஃப்ரான்ச்சைஸோட ஒவ்வொரு ஸ்டோரியும் பார்க்கணுனாலும் நம்ம சேனல் இருக்குது ஆல்ரெடி ஸ்டார் வார்ஸ் போட்டாச்சு இப்போ இன்டேன்மெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ வேணும்னா அதையுமே செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் வந்து டிலே ஆயிச்சா அப்படின்னு கேட்டால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனவுஸ்மெண்டும் வரல சோனியை போட்டாலும் அமைதியாக தான் இருக்காங்க ஸோ இப்போதைக்கு நம்ம டிலே ஆகலை சொன்ன மாதிரி டிசம்பரில் ரிலீஸ் ஆகிடும் ஸோ இல்லைனா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படியே வச்சுக்குவோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ரூமை ஹெவியாக பரவறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ பை ஒன்றா நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ ஹாலிவுட்டை பொறுத்தவரையும் எல்லாருமே எல்லா ஸ்டூடியோஸுமே பார்த்திங்கன்னா ஒரு மூவியை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சாங்ஷி பார்த்திங்கன்னா செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை பார்த்திங்கன்னா ஏப்ரல்லே ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அப்பயோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கும் அது அவங்களுக்கு ஒழுங்கான அந்த படத்துக்கான ஹைப்பை தரலை அப்படின்னோடனே அவங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணோன்னே ஜூனில் இன்னொரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணி அதில் அபாமினேஷன் காட்டி அந்த படத்துக்கான ஹைப்பை கொஞ்சம் ஏற்றிருப்பாங்க ஸோ இது மாதிரி எல்லா படத்துக்குமே ஹைப் ஏற்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க ஸோ அதை தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்பாங்க ஈவன் ரீசெண்டாக கூட சாங்ஷியோட நியூ ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான டீட்டெயில்ஸ் அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ மாதிரி செப்டம்பர் படம் ரிலீஸ் ஆகிற இது மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் டவுட் வரும் அப்போ ஸ்பைட்ரமன் கூட தாண்டா ஃபங்கோ பாப்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதுவுமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் தானே ஸோ அதையே நீ சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த பாப்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்வல் சைடில் வந்துடும் சோனி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அது மட்டும் இல்லாமல் சோனி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதை டிலே பண்றதுக்கான முழு அத்தாரிட்டியுமே சோனி கிட்ட தான் இருக்கு இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்வல் தான் ஆரம்பிச்சிருக்காங்க சோனி சைட்ல இருந்து இதில் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல சோனி வந்து அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த மூவி டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொல்றதுக்கான ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் ரீசெண்டாக தேட்ரிக்கில் ரிலீஸ் ஆன ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸில் வந்த ரெண்டு படம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நைன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் வீடோ ஸோ பிளாக் விடோ கூட ஓடிடிலையும் தேட்டர் ரிலீஸ் ஒன்றா ரிலீஸ் ஆனதுனால நிறைய பேர் தேட்டரில் போய் பார்க்கல அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது பட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸை பொறுத்தவரையும் அது வந்து தேட்டர் ரிகலீஸ் மட்டும் தான் நடந்தது பட் ஆனால் அந்த அளவுக்கு அவங்க நினச்ச அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்கல ஒரு சிக்ஸ் எயிட்டி மில்லியன் தான் கலெக்ட் பண்ணிடுச்சு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸை பொறுத்தவரைக்கும் நிறைய படங்கள் பில்லியனில் கலெக்ட் பண்ணியிருக்கு இருக்கிறப்ப ஸோ என்னை பொறுத்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் நல்லா தான் இருந்தது இருந்தாலும் அவ்வளோ கலெக்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப சோனி வந்து இதுக்கு கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பாங்க ஸோ சோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பிக்கஸ்ட் ட்ரெம் கான்னா அது ஸ்பைடர்மேன் தான் முன்னே வந்து ஸ்பைடர்மேன் பார்ட்ஃபார்ம் ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பில்லியன் கலெக்ட் பண்ணிச்சு ஸோ நிச்சயமாக இந்த ஒரு மூவியுமே ஒன் பில்லியன் கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற எய்மோடு தான் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க ப்ரொடக்ஷனுமே அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தேட்டர்கள் ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இந்த ரூமர்ஸ் ஹைவியாக பரவறதுக்கான காரணமும் அதிகம்னு சொல்லலாம் மேபி இது ஒரு நல்ல பாசிபிலிட்டி எடுத்தாலுமே இது கொஞ்சம் லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கனா இன்னும் நிறைய மூவிஸ் வரும் இப்போ பார்த்திங்கன்னா சூசஸ் கார்ட் டூ அதுக்கப்புறம் ஷேங்சி எட்டனல்ஸ் இது மாதிரி எக்கச்சக்கன் மூவிஸ் இன்னும் பெரிய பெரிய மூவிஸ் அடுத்து வருது அதில் ஏதோ ஒரு மூவி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிதுன்னா நிச்சயமாக சோனி வந்து அவங்களோட மூவை நிவர்த்த ஆரம்பிச்சுருவாங்க ஸோ மேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த என்னென்ன காரணத்தினால இந்த நோவே மூவி தள்ளி போகலாம் அப்படிங்கிறத காரணத்தை நான் சொல்லியிருப்பேன் இப்போ எந்தெந்த நோவே ஹோம் கரெக்டாக அந்த சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணதுக்காக நான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ முதல் விஷயம் நோவே நோவேஹோமோட மேக்கிங் ஸோ ஹோமோட மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் செட்டிங்க பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ ஹாலிவுட்டை பொறுத்தவரையும் ஐ மீன் ஃபாரின் கண்ட்ரிஸ் பொறுத்தவரையும் கிறிஸ்மஸுங்கிறது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஹாலிடே அதை நான் சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ அந்த ஹாலிடே கிஃப்ட்டாக தான் இந்த நோவே ஹோம் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த செட்டிங் மட்டும் மாறிடுச்சுன்னா நமக்கு பார்க்க பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது பட் ஆனால் அவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் பார்க்குறப்ப அவங்க கொஞ்சம் ஆக்வேர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மேக்ஸிமம் அது ஒரு காரணம் டிலே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயின் ரீசன் மார்வல் சோனி இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க அந்த ஒரு கான்ட்ராக்ட் தான் ஸோ சோனி ஸ்பைடர்மேன் வந்து மார்வல் கிட்டேருந்து வாங்குறப்ப ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க என்னன்னா அதாவது ஒரு ஸ்பைடர்மேன் மூவியாக ரெண்டு வருஷம் கிராப்பில் கேப்பில் ஒரு மூவி நிச்சயமாக கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தான் கண்ட்ராக்டே போட்டிருப்பாங்க இப்போ கடைசியாக ஃபேர்ஃபார்ம் ரிலீஸ் ஆகி இப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபைவ் டூ தௌசண்ட் நைட் தான் ரிலீஸ் ஆயிருக்கும் ஸோ ஜூலை நைன்டீன் டூ ஜூலை டொண்ட்டி வந்து ஒன் இயர் ஸோ ஜூலை டுவெண்ட்டி டூ ஜூலை டுவெண்ட்டி ஒன் ஸோ டூ இயர் முடிஞ்சிருச்சு ஸோ சோனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளார குள்ளார ஸ்பேட்டன் மூவியை வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும் ஸோ இது அவங்களுக்கு ஒரு கட்டாயப்படான ஒரு விஷயம் தான் அது ஸோ இது ஒரு காரணம் மூவி டிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு சோனியை பொறுத்தவரையும் நீங்கள் மூவிஸை விட்டுவிட்டு ஐ மீன் கொலம்பிய பிக்சர்ஸை தவிர்த்து ஸோ அந்த ப்ளே ஸ்டேஷன் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சோனி வந்து முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஃபுல்லாமே ஆகஸ்ட் செப்டம்பர் ஸோ இந்த ரெண்டு மாதத்துல தான் நிறையா ஈவெண்ட்ஸ் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஏன் தெரில சோனியை பொறுத்தவரையும் இந்த ரெண்டு மந்த்து எப்போயுமே கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த ஒரு ரெண்டு மந்த்தில் தான் நிறைய விஷயங்களுமே செய்கிறாங்க மேபி ஸ்பைரமேனோட ட்ரெயிலர் கூட இந்த ரெண்டு மந்த்துக்குள்ளே வந்துடலாம் மேக்ஸிமம் செப்டம்பர் ஃபஸ்ட் ஆஃப்குள்ளே வந்துடலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன் அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பிகாஸ் ஆகஸ்ட் ஒன்னு பார்த்திங்கனா ஸ்பேட்டமெண்டைன்னு கொண்டாடுவாங்க ஸோ அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லைனாலும் செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் இல்லை செகண்ட் வீக் குள்ளார ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதையும் தண்ணி புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ அவ்வளோதாங்க ஐயா நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இனிமேல் கண்டுகிட்டு வரும் ஹாலிவுட் கண்டுகிட்டு வரும் ஸோ ரெண்டுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சண்டு சனி ஆஃப் பை பிரதர்